குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் ஸ்ரீநகர் மற்றும் பாடி. இதுவரை இவ்வளவு பப்ளிக்கா எவனும் நான் கொன்னு எரிப்பேன்றதுக்கு போகல. ஜக்கி அந்த லெவலையும் தாண்டி போயிட்டாரு. ஒருத்தர் எப்படி தனியார் வந்து ஒரு தகன மேடையை அமைக்கலாம், அப்படி அமைப்பதற்கு யாருக்கும் எந்த ரைட்ஸுமே கிடையாது. சட்டத்துல இடம் இல்லை, சட்டத்துல இடம் கிடையாது. ஆளை எரிக்கிறதுக்கு தான் பயன்படுத்த முடியும். அப்ப எத்தனை பேரை எரிச்சிங்க? எஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்குடியின மக்களின் இடம், பழங்குடியின மக்களோட இடத்த யாரும் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. ஆமா, அப்ப நீ அந்த இடத்த எப்படி வாங்கின, எப்படி ஆக்கிரமிச்ச? அந்த பழங்குடியின மக்க குழந்தைங்களை ஒரு டாக்டர் செக்ஷுவலா அபியூஸ் பண்ணியிருக்கான். 12 பொண்ணு பொம்பளை பிள்ளைங்கள இந்த 15 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் கணேசன் ஒருத்தர் வந்து என்ன ஆனார்னே தெரியலன்றாங்க. ஒரு பொண்ணு வந்து நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்ன உடனே சரி நான் அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் அது போகிற வழியிலே எங்கேயோ கிணத்துல விழுந்து செத்துருச்சுன்றாங்க. குழந்தைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா காலைல 3 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுறாங்களாம். 3 மணிக்கு பச்சை தண்ணியில் குளிருங்கிறது, அதுக்கப்புறம் வந்து மேலாடை இல்லாமல் ஒரு வேட்டியை மட்டும் கட்டி விட்டு, இதெல்லாம் என்ன பைத்தியக்காரத்தனம்னு எனக்கு தெரியல. உன் பொண்ணு தீட்சை கொடுத்து மொட்டை அடிச்சு அங்கே உட்கார தலைமை சாமியாராக உட்கார வைக்க வேண்டியதுதானே? உன் பொண்ணுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி ஃபாரினுக்கு அனுப்புற. ஆனால் உள்ளே போகிற பெண்கள்லாம் வெளியில் வர மாட்டேங்கிறாங்களா அப்படின்னு சொல்கிறாங்களா சார்? இப்போ உள்ளே என்ன தான் நடக்கும்? அந்தரங்கமாக சில வீடியோக்களோ ஏதோ ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு வெளியே போனேன்னா வெளியே சொன்னேன்னா இதெல்லாம் வெளியிட்டு உன்னை அசிங்கப்படுத்துவோம், நார் அடிப்போம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் செக்ஷுவலி திருமூலர் வந்து இந்த யோகாவை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, நல்ல யோகா பயிற்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு 4 விஷயம் வராதுன்னு சொல்கிறார். என்னென்னா நரை, திரை, பிணி, மூப்பு அப்படின்னு. ஜக்கி வாசுதேவுக்கு எப்படி இருக்காரு? அதனால தான் ஜக்கி வந்து ஒவ்வொரு பௌர்ணமி பூஜைக்கும் நடிகெல்லாம் கட்டிப்பிடிக்கிறாரு. இதை வந்து கட்டிப்பிடிக்கிறதுனா ஆசீர்வாதமா? ஈஷா யோகா மையம்ன்ற பேரில் பிளாக் மணியை ஒயிட் ஆக்கிட்டு இருக்காங்க. அந்த ப்ராசஸில் இவர் ஜாலியாக இருக்காரு. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வரலாற்று ஆய்வாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு கிருஷ்ணவேல் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஈஷா யோகா மையத்தில் என்ன சார் நடக்குது? ஈஷா யோகா மையத்தில் என்னதான் நடக்குது அப்படின்றது தான் இன்னைக்கு. ஒரு தந்தை பல ஆண்டுகளாக போராடிட்டு இருக்காரு. ஆமா, 2 பொண்ணுங்களை பார்க்கணையா அப்படின்னு சொல்லி, அதாவது அதுக்கு வந்து அவங்க சொல்ற பதில் என்னன்னா 2 அடல்ட்டு அவங்க வந்து அவங்க இஷ்டப்பட்ட மாதிரி முடிவு எடுக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் இந்த கேள்வியை வந்து அமெரிக்காவில் வச்சிங்கன்னா அது ஒரு நியாயம், இல்லை ஐரோப்பிய நாடுகளில் வச்சிங்கன்னா அது ஒரு நியாயம். ஏன்னா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் 15-16 வயசுக்கு மேலே வீட்டில் இருக்க மாட்டாங்க. ஆமாம், தனியாக போயிடுவாங்க. அவங்களே ஒரு ஹாஸ்டலில் தங்கிக்கிட்டு பேங்க்கில் லோனை வாங்கி அவங்களே படித்து அவங்களே பண்ணுவாங்க. இங்கே அப்படிலாம் கிடையாது நம்ம, சரியா? அதுக்காக வந்து பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மீது முழு உரிமை இருக்கிறது, அவங்களோட அப்பா அம்மாட்ட கேட்காம எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துக்கு நான் வரல. நான் சொல்ல வர்றது என்னென்னா அவர்களுக்கும் ஒரு உரிமை இருக்கிறது. கண்டிப்பாக 18 வயசுக்கு ஆயிடுச்சுன்னா நீங்கள் மேஜர், உங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருவாங்க, வண்டி ஓட்டலாம், நீங்கள் ஓட்டு போடலாம், எல்லாமே உங்கள் முடிவு தான் அப்படின்ற இடத்துக்கு வந்த பிறகும் நீங்கள் பெற்றோரை நம்பி தானே படிக்கிறீங்க. ஆமாம், அப்போ அவங்க இன்வெஸ்ட் பண்ணி தான், செலவு பண்ணி தான் படிக்க வைக்கிறாங்க. இப்போ இந்த 2 பொண்ணுங்க கீதா, லதா 2 பேருமே எம்இ படிச்சிருக்காங்க, சரியா? அப்போ எம்இ படிச்சிருக்காங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 6 வருஷம் படிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக. அப்போ அந்த 6 வருட படிப்புக்கு அந்த அப்பா தானே செலவு பண்ணார். அப்போ அவருக்கு வந்து தான் பொண்ணுங்க முழு விருப்பத்தோடு தான் அங்கே இருக்கிறாங்களா இல்லையான்றத அவங்கள இண்டிபெண்ட்டாக கூப்பிட்டு கேட்குறது கூட உரிமை கிடையாது அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும்? அவங்க வந்து அடல்ட்டு, அவங்க இஷ்டப்படி தானே இருக்காங்க, உங்களுக்கு என்ன வலிக்குது அப்படின்னு பேசுகிற பேச்செல்லாம் முட்டாள்தனமான பேச்சு, சரியா? அப்படி பேசக்கூடியவர்கள் யாராக இருக்கிறாங்கன்னா தங்கள் வீட்டு பிள்ளைகள் காதல் திருமணம் செஞ்சாலே அடிக்கிறவங்க தான். ஆமாம், அவன் தான் இந்த கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறான். அப்போ அடல்ட் வந்து லவ் மேரேஜ் பண்ணாலே ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான் வந்து நான் இந்த இடத்துல இப்படி பேசுகிறது கேட்டால் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பெரிய பொண்ணுக்கு வந்து 41 வயசு, சின்ன பொண்ணுக்கு வந்து 39 வயசுன்றாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள் அந்த தந்தையின் மனநிலை எப்படி இருக்கும். அவர்கள் வயது ஒத்த அவரோட நண்பர்களோட பிள்ளைங்க எல்லாரும் குடும்பத்தோடு இருக்கும்போது இவங்க வந்து இப்படி போயிட்டாங்க அப்படின்றத பார்க்கும்போது எந்த அளவுக்கு மனவேதனை அடைவார்கள். அதனால தான் நம்ம சொல்கிறது சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு இந்த ஆன்மீகத்தெல்லாம் ரொம்ப சொல்லிக் கொடுக்காதீங்க. சிலர் வந்து ஓவராக உள்ளே போய் சிக்கிடுவாங்க. நானே ஒரு காலத்தில் வந்து பயங்கரமான பக்திமானுங்க, ஒரு 26-27 வயசு வரை. அதுக்கப்புறம் தான் நான் நாத்திகனாக மாறுறேன். அந்த காலகட்டத்தில் நானே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் யோகாமையோ அது இதுன்னு சுற்றிட்டு இருந்த ஆள் தான் வைங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பைத்தியக்காரத்தனம்னு நமக்கு தெரிஞ்சு வெளியே வந்துட்டோம். ஆனால் எத்தனை பேர் இன்னும் அதை தெரிந்து கொள்ளாமல் உள்ளேயே சிக்கிக்கிட்டு உள்ளே சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது யோகாவை பற்றி இப்போ அவர் வந்து ஒரு யோகா குரு ஜக்கி வாசுதேவ் அப்படின்றாங்க. என்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் ஒரு பழைய கஞ்சா வியாபாரி கர்நாடகாவில். அதன் பிறகு பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் அவர் மேலே ஒரு கேஸ் வேறு இருக்குது. யார்? அவங்க மாமனார் தான் கொடுத்துருக்காரு. ஓ, என்னென்னு என் மகளை வந்து இந்த ஆள் வந்து சொர்க்கத்துக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுத்துருக்கிறாரு. இன்னும் அந்த கேஸ் அங்கே பெண்டிங்கில் தான் இருக்குது. அதை பற்றி பெருசாக விசாரிக்காமல் வச்சுருக்கிறாங்க. இவருக்கு நிறைய க்ளவுட் வந்துருச்சு அப்படின்றதுனால. திருமூலர் வந்து இந்த யோகாவை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, நல்ல யோகா பயிற்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு 4 விஷயம் வராதுன்னு சொல்கிறார். என்னென்னா நரை, திரை, பிணி, மூப்பு அப்படின்னு. நரைனா நரைச்ச முடி, திரைனா தோலில் சுருக்கங்கள், பிணினா நோய், மூப்பு அப்படின்னா வயதாதல். இந்த 4 வராது அப்படின்னு சொல்கிறார். ஜக்கி வாசுதேவுக்கு எப்படி இருக்காரு? ஃபுல்லாக நரைச்ச முடியாதான் இருக்குது. அப்புறம் அவர் செஞ்ச யோகா அவருக்கு வேலை செஞ்சுதா? இல்லை, இப்போ தானே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தார். அதுதான் சொல்கிறார். நிறைய இருக்குது, திரை இருக்குது, மூஞ்செல்லாம் சுருக்கமாக தான் இருக்குது, பிணி இருக்குது. பிணிக்கு மருந்து கூட சாப்பிட முடியாமல் ஆப்ரேஷனே பண்ணிட்டு வந்துருக்கிறார். ஆமாம், செத்து பழச்சிருக்காரு. ஆமாம், இப்போ மூப்பு வயசாகி தான் போச்சு. அப்போ இது எதுவுமே இவருக்கு நடக்கலைன்னா அப்புறம் இவர் சொல்லிக் கொடுக்குற யோகா வந்து எப்படி வேலை செய்யும்? நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இது மாதிரி வெயிட் எடுத்து இப்படி டம்பிள்ஸில் இப்படி வெயிட்டை போட்டு எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா மசில்ஸ் வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சொல்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த மசில்ஸ் இருக்குது பாருங்கன்னு காட்டணும் உங்களுக்கு. ஆமாம், அப்போ தானே நான் உங்களுக்கு ட்ரெயினரு. கண்டிப்பாக எனக்கு ட்ரைனிங் கொடுக்க மட்டும்தான் தெரியும். நான் அதெல்லாம் செஞ்சதில்லைன்னு சொன்னால் சிரிப்பீங்களா, சிரிக்க மாட்டிங்களா? கண்டிப்பாக. ஆனால் இந்த வயசுலேயும் பைக்கெலாம் ஓட்டாரா சார்? பைக் ஓட்டாரு, ஒரு சில சாகசம்லாம் பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காருங்க, வயசு 86 வயசு ஆகுது. அவர் இன்றைக்கும் செல்ஃப் டிரைவிங்கில் தான் கார் ஓட்டிகிட்டு போகிறாரு. அப்போ அவர் என்ன யோகியா? நான் சொல்கிறது வேறு யாரும் இல்லை, பழைய திரைப்பட இயக்குனர் எஸ்பி முத்துராமன். அவருக்கு 86 வயசுக்கு மேலே ஆக போகுது, இன்னமும் செல்ஃப் டிரைவ் தான் கார் ஓட்டுவார். எங்கே போனாலும் தனியாக தான் அவரே தான் ஓட்டிகிட்டு போவார். ஓ, அப்போ அவர் என்ன யோகியா? நீங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னொருத்தர் சொல்கிறேன், அவருக்கு 96 வயசுக்கிட்ட ஆக போகுது. அவர் நடக்கிற ஸ்பீடுக்கு நம்மளால் நடக்க முடியாது. யார் சார் அவர்? நம்ம ஆசிரியர் வீரமணி. கண்டிப்பாக அவர் நடந்து போவாருங்க. அவர் ஸ்பீடுக்கு நம்மளால் கூட நடக்க முடியாது. எனக்கு 50 வயசு, 54 வயசு ஆகுது. என்னால் அவர் ஸ்பீடுக்கு நடக்க முடியலன்னா அப்போ அவர் எப்படி ஆரோக்கியமாக வச்சுருக்காரு? ஆரோக்கியம்ன்றது நீங்கள் உங்களுடைய உணவு பழக்கங்கள், உடற்பயிற்சி இதன் மூலமாக வரக்கூடியது தான் ஆரோக்கியம்ன்றது. அதை வந்து அப்படியே மல்லாக்கப்படுத்திக்கிட்டு கண்ணை மூடிட்டு யோசிச்சு அப்படியே யோகா பண்ணால் வந்துடும், தியானம் பண்ணால் வரும் அப்படின்னு சொல்கிறதுனா மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு மெத்தட். ஆனால் கடந்த 15 ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா பல பெண்கள் உள்ளே போயிட்டு வராமல் தான். ஒரு 15 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் கணேசன் ஒருத்தர் வந்து என்ன ஆனார்னே தெரியலன்றாங்க. ஒரு பொண்ணு வந்து நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்ன உடனே சரின்னு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் அது போகிற வழியிலே எங்கேயோ கிணத்துல விழுந்து செத்துருச்சுன்றாங்க. ஆமாம், அது எப்படி கிணத்துல விழுந்து? வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னாலும் ஏன் கிணத்துல போய் விழுந்து சாகணும்? இது ஒரு கேள்வி. இப்போ இந்த பெண்கள் வந்து ஏன் அங்கே உள்ளே இருக்காங்க? இதுலேயும் குழந்தைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா காலைல 3 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுறாங்களாம். 3 மணிக்கு என்ன எந்திரிக்க சொன்னாலே நான் எந்திரிக்க மாட்டேன். ஆமாம், நான்லாம் 4 மணிக்கு தான் படுக்கவே போகிறேன். சரிங்களா? கண்டிப்பாக 4 மணிக்கு தான் நம்ம படிக்க உட்காந்துனா அப்படியே படிச்சுட்டே இருக்கும். டைம் ஆகிடும். ஒரு 4 மணி, 3:30, 4 மணிக்கு குறைஞ்சி நான் படுக்கிறதே கிடையாது. நான் எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா காலைல 9 மணிக்கு மேலே தான் எந்திரிக்கவே செய்வேன். லேட்டாக படுக்கும்போது ஒரு 5 மணி நேரம் உறக்கம், அவ்வளோதான்னு வைங்களேன். இதுங்க சின்ன குழந்தைங்களெல்லாம் 3 மணிக்கே எழுப்பி விட்டு 3 மணிக்கே பச்சை தண்ணியில் குளிருங்கிறது, அதுக்கப்புறம் வந்து மேலாடை இல்லாமல் ஒரு வேட்டியை மட்டும் கட்டி விட்டு, ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாருக்கும் எல்லாம் ஒன்றா, ஆமாம் ஒன்றா உட்காந்து தியானம் பண்ணுங்கன்னு சொல்கிறது, இதெல்லாம் என்ன பைத்தியக்காரத்தனம்னு எனக்கு தெரியல. அதிகாலையில் எந்திரிப்பது சரியா தப்பா அப்படின்னு நான் பேசுறதுக்கு வரல. அதிகாலையில் எந்திரிக்கலாம், அதுக்காக 3 மணிக்கு எந்திரிப்பாங்களா? 3 மணின்றது திருடம் வர நேரம். ஆமாம், சரியா? அதான் சொல்லுவாங்க, அசந்து தூங்குற நேரம், அது அசந்து எல்லாருமே தூங்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி அதை தான் சொல்லுவாங்க. நோயாளியாக இருப்பவர்கள் கூட அந்த 3 மணிக்கு தூங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் எழுப்பி விட்டுக்கிட்டு இதை மாதிரி வேலை பண்ணுறது, அவர்களுக்கு என்ன மாதிரியான உணவுகள் கொடுக்கப்படுகிறது, வேறு எதுவும் போதை வஸ்துக்கள் உள்ள கலந்து கொடுக்கப்படுகிறதா? ஏன்னா அந்த தியானத்தில், ஆழ்நிலை தியானத்தில் இருக்கும்போது அந்த குழந்தைங்கள்லாம் நிறைய நேரத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியலன்றாங்க. ஓ, அப்போ எதுவும் போதைப் பொருட்கள் எதுவும் உள்ள நடமாடுதா? எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு ஆசிரமத்தில் போதைப் பொருளே கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. இதே ஈஷா இல்லை, வேற ஒன்று, இந்த பக்கத்தில், சென்னை பக்கத்தில் ஆசிரமத்தில். ஏன் சார் பொதுவாக வந்து இது மாதிரி ஆசிரமங்கள்ன்றதே என்னன்னு கேட்டிங்கன்னா அதை வந்து ஆன்மீகத்தோட சம்மந்தப்படுத்தி பேசுகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்லேயும் சொன்னது அதுதான் சொன்னாங்க. ஒரு ரிலீஜியஸ் பிளேஸில் வந்து எதனால் இப்படி காவல்துறையெல்லாம் அனுப்பணும் அப்படின்னாங்க. அது ரிலீஜியஸ் பிளேஸே கிடையாது. அதுக்கு பேர் கல்ட்டுன்னு பேர். கல்ட்டுக்கு வந்து எனக்கு சரியான தமிழ் வார்த்தை தெரியல. கல்ட் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, ஒரு குழு மட்டும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட மெத்தடில் போய் நாங்கள் வழிபாடு செய்கிறோன்னு சொல்கிறதுக்கு தான் பேர் கல்ட்டு. அது ரிலீஜன் கிடையாது. ரிலீஜன்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு திருச்செந்தூர் கோயிலோ ஒரு ஆன்மீக ஒரு மதுரை கோயிலோ, இல்லை மதுரை கோயில் கூட வேணாங்க, தெருமுனையில் இருக்க பிள்ளையார் கோயிலாக எடுத்துக்கங்க. அது வந்து அண்ணா புருவடாக தான் ஆக்கிரமிச்சு தான் கட்டியிருப்பான். ஆமாம், அந்த பிள்ளையார் கோயிலாக கூட எடுத்துக்கங்க, யார் வேணால் உள்ளே போகலாம் வரலாம். அது வந்து ரிலீஜியஸ் பிளேஸ். இதெல்லாம் வந்து எதுனா கல்ட்டு. ஜீசஸ் கால்ஸ் எல்லாரும் உள்ளே போயிட முடியுமா? சர்ச்சுக்கு எல்லாரும் உள்ளே போயிடலாம். ஆமாம், ஜீசஸ் கால்ஸில் எல்லாரும் உள்ளே போக முடியுமா? ஏன்னா அது கல்ட்டு. அது கிறிஸ்டியானிட்டிக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஜீசஸ் கால்ஸுக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் சம்மந்தம் கிடையாது. ஈஷா யோகா மையத்துக்கும் இந்து மதத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அங்கே ஒன்லி மெம்பர்ஸாக உள்ளே போக முடியும். அப்போ மெம்பர்ஸாக இருக்கிறவங்கள மட்டும்தான், அதாவது நான் செலக்ட் பண்ணுற ஆளுங்களை மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவேன்னு சொல்லும்போது அந்த இடம் வந்து ரிலீஜியஸ் பிளேஸ் அப்படின்ற தகுதியை இழந்து விடுகிறது. இழந்து அது ஒரு கல்ட்டாக மாறிடுது. கல்ட்டு வந்து சரியான விஷயம் கிடையாது கண்டிப்பாக. ஏன்னா கல்ட்டு மூலமாக பல்வேறு ஏமாத்து வேலை நடக்கும். இன்னொன்று என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆசிரமங்களில் பெரும்பான்மையாக யாரோ ஒரு பெரிய ஆளோட பிளாக் மணி தான் அங்கே புழங்கும். புரியுதுங்களா? இப்போ இந்த எம்இ படிச்சுட்டு 2 பொண்ணுங்க வந்தாங்களே, அவங்கள டொனேஷன் கொடுப்பாங்க வாய்ப்பு இல்லை. புரியுதுங்களா? இப்போ ஏதாவது ஒரு சார், இப்போ இத்தனை ஆண்டுகளாக அந்த ஈஷா யோக மையம் நடந்துட்டு வருது. அப்படிங்கும்போது யாருமே கிட்ட போய் நெருங்க முடியல சார். அதான் அவங்க உயர்நீதிமன்றத்தில் பர்மிஷன் கொடுக்குறாங்க, ஆனால் உச்சநீதிமன்றத்தில் போய் தடை வாங்குறாரு அப்படின்னா அப்போ இந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் இல்லை. இந்த இடத்துல உச்சநீதிமன்றத்தோட நடவடிக்கையில் என்னை போன்றவர்களுக்கு திருப்தி கிடையாது. இப்படி ஒரு தடை விதித்தது அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. என்னாலலாம் ஏற்றுக்க முடியல. ஆனால் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு பிறகு அவங்களே சொல்லிட்டாங்க, நிலுவையில் இருக்கும் எல்லா வழக்குகளையும் விசாரிப்பதற்கு எந்த தடையும் நாங்கள் விதிக்கலை. அது நல்ல விஷயம், வரவேற்கிறோம். அப்போது இந்த இடத்துல வந்து இப்போ ஒரு 23 பக்கத்துக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க அங்கே இருக்க தமிழ்நாடு காவல்துறை. ஆமாம், அதாவது அந்த எஸ்பி கொடுத்துருக்காரு கார்த்திகேயன். அவர் கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா, இது என்னோட ரிப்போர்ட் மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய ஹெல்த் டிபார்ட்மெண்ட், ஃபுட் சேஃப்டி, சைல்டு வெல்ஃபேர் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்த்து அவங்க கொடுத்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் சேர்த்து சம்மரைஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன்றாங்க. ஹைகோர்ட்டில் என்ன சொன்னாங்க, இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அவங்கள வீடியோ காலில் கூப்பிட்டு பேசணும் அந்த 2 பொண்ணுங்களையும், அதனால் வேண்டான்னு நினைக்கிறோம் அப்படின்னாங்க. ஆனால் ஹைகோர்ட் என்ன பண்ணாங்க, ஹைகோர்ட்லேயும் இதே மாதிரி கேமராவில் கூப்பிட்டு தான் பேசினாங்க. ஆமாம், அதை பேசிட்டு தான் அப்போவும் எங்களுக்கு திருப்தி இல்லை, நீங்கள் போய் விசாரிச்சுவாங்கன்னு சொல்லி போலீஸ் அனுப்புகிறாங்க. அப்போ அந்த இப்போது அவங்க போய் சீல் வைங்க, அதை சீஸ் பண்ணுங்கள், இதை சீஸ் பண்ணுங்கன்னுலாம் எந்த ஆர்டரும் கொடுக்கல. உள்ளே என்ன தான் நடக்குதுன்னு போய் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வாங்க, அவ்வளோதான். அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ன நடக்குது அந்த ரிப்போர்ட்டு கொடுக்குறதையே வந்து சுப்ரீம் கோர்ட்டு எங்கள்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது சுப்ரீம் கோர்ட் வந்ததுனால என்ன ஆகிப்போச்சு, இந்த ரிப்போர்ட் வந்து பப்ளிக் ஆயிடுச்சு. ஆமாம், இப்படி அதை சொல்லாமல் இருந்திருந்தா, இவர் ஜக்கி வந்து சுப்ரீம் கோர்ட்டு போகாமல் இருந்திருந்தாருன்னா அது இங்கேயே வந்திருக்கும், ஹைகோர்ட்டுக்கே வந்திருக்கும். ஹைகோர்ட்டில் அவங்க மட்டும் வாசிச்சுட்டு மேல் நடவடிக்கை என்னன்றதை மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க, ரிப்போர்ட் வெளியே வந்திருக்காது கண்டிப்பாக. இப்போ ரிப்போர்ட்டும் சேர்ந்து வெளியே வந்து போச்சு. இப்போ ரிப்போர்ட் வெளியே வந்ததில் என்ன ஆகி போச்சு, உள்ளே வந்து ஒரு தகன மேடை இருக்குது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ என்னோட உள்ள எதுக்கு சார் ஒரு, அதான் என்னோட கேள்வி என்னென்னா, 6 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த தகன மேடை அமைக்க முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு ஒருத்தர் வழக்கு தொடர்ந்து அது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் இடைக்கால தடை விதிக்கப்பட்டு இன்னும் அந்த கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. இதுதான் அந்த ரிப்போர்ட் சொல்லுது. நம்ம கேள்வி என்னென்னா, ஒருத்தர் எப்படி தனியார் வந்து ஒரு தகன மேடையை அமைக்கலாம்? அப்படி அமைப்பதற்கு யாருக்கும் எந்த ரைட்ஸுமே கிடையாது. இப்போ கூட பாருங்க, சட்டத்தில் இடம் இல்லை, சட்டத்தில் இடம் கிடையாது. இப்போ ஆம்ஸ்டாங் அவர் இறந்து போனார், அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல நாங்கள் போச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பர்மிஷன் வாங்கி தான் அதுக்கப்புறம் செய்ய முடிஞ்சது. ஆமாம், சரியா ரீதியா, சட்ட ரீதியா. ஆமாம், ஏன்னா நீங்கள் டெசிக்னேட்டட் பிளேஸை தவிர வேறு எங்கேயும் வந்து ஒரு உடலை புதைப்பதோ எரிப்பதோ கூடாது. இவ்வளோ இதுங்க. அவர் அது வந்து ஒரு வழக்கறிஞர், ஒரு கட்சியின் தலைவர், ஒரு ஏதோ ஒரு போஸ்டில் இருந்தவர். விஜயகாந்த் தமிழ்நாடு முழுசும் தெரிஞ்ச ஒரு நடிகர், அவரும் ஒரு அரசியல் கட்சியோட தலைவர், எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்காரு. அவர் இறந்த போகிற போதும் அவங்க கல்யாண மண்டபத்தில் புதைக்கிறேன்னு சொல்லும்போது மாநகர கட்சியிலேருந்து அதுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த நினைவிடத்தை கட்டினாங்க. அவன் எங்கள் இடம் நான் அந்த மாதிரி செய்ய முடியாது சட்டப்படி. என் வீட்டுக்கு பின்னாடியே இடம் இருக்குங்க, நான் போச்சுக்கிறேன் எங்கள் அப்பாவை அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. ஆமாம், சரியா? ஏன்னா நம்ம ஒரு மரணம் நிகழும்போது அந்த வீட்டில் இருக்கிறவங்கலாம் அந்த துக்கத்தில் இருப்பாங்க. அதனால் அது என்ன நடக்குதுன்னு அவங்க கவனிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஏரியாவில் ஒரு விஏஓ இருப்பார், அவர் என்ன பண்ணுவார், வந்து விசாரித்து அவர் எப்படி இருந்தார் என்ன ஏதுன்னு கேட்டுப்பார். கேட்டுக்கிட்டு அவர் அந்த ஒரு ரிப்போர்ட்டில் எழுதி அந்த சாவு வீட்டுக்கே வந்திருக்கிற யாராவது 2 பேரை கூப்பிட்டு சாட்சி கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி கையெழுத்து போட சொல்லி அவர் ஒரு சர்டிஃபிகேட் தருவார். அந்த சர்டிஃபிகேட்டோட நீங்கள் போனால் தான் சுடுகாட்டில் எரிக்க முடியும். ஆமாம், இல்லைனா புதைக்க முடியும். ஓ, ஒரு சுடுகாடு இருக்குன்னா இப்போ பப்ளிக் டாய்லெட் மாதிரி கிடையாது, உச்சாவரம்லாம் போய் யூஸ் பண்ணலான்ற மாதிரி செத்தவங்கெல்லாம் போய் உள்ளே போய் படுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கிடையாது அந்த இடம். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் தனியாக ஒரு தகன மேடை வச்சுருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? எத்தனை பேரை எரிச்சிங்க? அதை வேற எதுக்குமே நீங்கள் பயன்படுத்த முடியாது. ஆமாம், ஆளை எரிக்கிறதுக்கு தான் பயன்படுத்த முடியும். அப்போ எத்தனை பேரை எரிச்சிங்க? உங்க இல்ல ஒரு ஆன்மீக பூமின்னு சொல்றாருல்ல சார் ஜக்கி வாசுதேவ், அப்புறம் எதுக்கு சார் மறுபடியும் அது நான் மறுக்கிறேன். ஆன்மீக பூமின்னு சொல்லாதீங்க, அது ஒரு கல்ட்டு. இல்ல அவர் அதானே சொல்றாரு, அவர் சொல்லிப்பாரு ஆன்மீக பூமியில பூட்ஸ் கார்டு வந்திருக்காங்க அப்படிலாம் சொல்றாருல்ல. ஆன்மீக பூமிக்குள்ள எதுக்கு இது மாதிரி சுடுகாடு? அப்ப இந்த கல்ட்டு மூலமாக நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கு. அந்த பழங்குடியின மக்க குழந்தைங்களை ஒரு டாக்டர் செக்ஷுவலா அப்யூஸ் பண்ணியிருக்கான், 12 பொம்பளை பிள்ளைங்களை. அதுக்கு தனியாக கேஸ் இருக்குது. அந்த கேஸில் இன்னும் அந்த ஆளுக்கு ஜாமீன் கூட கொடுக்காமல் உள்ளே தான் வச்சுருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. உள்ள ஒரு மருத்துவமனைக்கு லைசன்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க. இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸு மருந்து மாத்திரை எல்லாமே எக்ஸ்பயர் ஆகி போச்சுன்றாங்க. ஆமாம், அடுத்தால பார்த்தீங்கன்னா லேப் எதுவுமே பர்மிஷன் கிடையாது. அதுவும் போக அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா யானைகளின் வழித்தடம், யானைகளோட வழித்தடத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு வனத்துறை சட்டம் ஒன்று இருக்குது. 2வது அந்த பகுதி வந்து யாரோட இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்குடியின மக்களின் இடம். பழங்குடியின மக்களோட இடத்த யாரும் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. ஆமாம், அப்போ நீ அந்த இடத்த எப்படி வாங்கின, எப்படி ஆக்கிரமிச்ச, வரிசையாக கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. முதல்ல இதுக்கு உனக்கு ஃபண்டு எங்கேருந்து வருது? அவர் ஒரு பைக் வச்சுருக்காரு. அந்த பைக் வந்து பல லட்சம் ரூபாயாம், 50 லட்சமோ 60 லட்சமோ சொல்கிறாங்க அந்த பைக்கு. அதெல்லாம் வாங்குறதுக்கு உனக்கு ஏது காசு? உள்ளே இவ்வளோ ஸ்ட்ரக்சர்ஸை வந்து காட்டுக்குள்ளே போய் பில்ட் பண்ணியே யாரோட பர்மிஷனில் கட்டின? இப்படி இடத்த பழங்குடியின மக்களின் இடத்த வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிய யாரோட அனுமதியில் பயன்படுத்துகிற? உள்ள ஹெலிகாப்டர் தலைமையே இருக்காமல சார். அதான் அவ்வளோ இடத்த நீ எப்படி ஆக்கிரமிச்ச? யாரை கேட்டால் ஆக்கிரமிச்ச? உள்ள என்னெல்லாம் நடக்குது? இதுவரை உள்ளே வந்த மெம்பர்ஸோட எண்ணிக்கை என்ன, பேர் என்ன, ஊர் என்ன, வயசு என்ன, அந்த ரெக்கார்டு இருக்கணும்ல. உள்ள மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா யார் அந்த மெம்பர்ஸ், அவங்க சொந்த ஊர் என்ன, அவங்க வயசு என்ன, அவங்க அப்பா அம்மா பேர் என்ன, அந்த ரெக்கார்டு என்ன, அவங்க எத்தனாம் தேதியிலேருந்து இங்கே மெம்பராக உள்ளே இருக்காங்க, இப்போ அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க? வெளியே தெரியாது 6 பேருன்னு சொல்கிறாங்க 15 ஆண்டுகளாக. இன்னும் ரெக்கார்டு படி தெரியாமல் எத்தனை பேர் காணாமல் போயிட்டாங்க? கண்டிப்பாக வெளியில் வந்த ஒரு பெண்ணே மர்மமான முறையில் செத்து கிடக்கு அப்படிங்கும்போது அப்போ உள்ளே எவ்வளோ நடந்திருக்கு சார்? என்ன நடந்திருக்கு? இப்போ தகன மேடையே நீ வச்சிருக்கிறன்னா எரிச்சிட்டேன்னா அர்த்தம். அந்த தகன மேடை எதற்காக பயன்படுத்தப்பட்டது? யாரோட அனுமதியின் கீழே அதை கட்டின நீ? ஒரு வேற எதை வேணால் நம்ம கட்டிக்கலாங்க. ஆமாம், ஒரு ப்ரைவேட் பார்க்கிங் லாட் கட்டிக்கலாம், ஒரு சோலார் எலக்ட்ரிக் ஃபார்ம் கூட நம்ம மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், இது எல்லாமே பண்ணலாம். தகன மேடை வைக்கிறதுக்கு இந்திய சட்டப்படி யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. அது அரசாங்கம் மட்டும்தான் வைக்க முடியும். அரசாங்கத்தை தாண்டி வேறு யாரும் வைக்க முடியாது. அப்போ அந்த டெசிக்னேட்டட் பிளேசஸை தாண்டி வேறு எந்த இடத்துல நீங்கள் ஒரு டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணாலும் அது கொலை. கண்டிப்பாக ஒரு டெட் பாடியை வந்து நீங்கள் எத்தனையோ செய்தியில் படிக்கிறோமே, பார்ட்டாக வெட்டி கொண்டு போய் அங்கங்கே போட்டு போயிட்டாங்க அப்படின்னு, சுல்கேஸில் அப்படியே பேக் பண்ணி போட்டாங்க அப்படின்லாம் படிக்கிறோமே. அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றுமே இல்லையே. கண்டிப்பாக. ஆனால் சார் உள்ளே போகிற இந்த பெண்களை ஏசுகிற மொட்டை அடிக்கிறாங்க கேட்டால் எல்லாரையும் மொட்டை அடிச்சுட்டு அவர் எல்லாரும் வீட்டு பொண்ணுங்களுக்கும் அவர் மொட்டை அடிப்பார், அவர் பொண்ணுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி ஃபாரினுக்கு அனுப்புவார். இதுதானே எல்லாரும் கேட்குறாங்க. ஆமாம், நீ வந்து தீட்சை கொடுத்து இல்லை. எந்த ஆன்மீகத்தில் வந்து பெண்களுக்கு மொட்டை அடிக்குன்னு சொல்லியிருக்காங்க? அது பௌத்த மதத்தில் உண்டு. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம்லாம் கிடையாது. நான் சொல்ல வர்றது தீட்சை கொடுத்து இவங்களெல்லாம் ஒரு பெரிய உயர்நிலைக்கு கொண்டு போகிறேன்னு சொல்கிறீங்க. அந்த உயர்நிலைக்கு உன் பொண்ணை கொண்டு போக வேண்டியது தானே. ஆமாம், ஊரா விட்டு பொண்ணை ஏன் கூட்டு போகிற? உன் பொண்ணை தீட்சை கொடுத்து மொட்டை அடித்து அங்கேயே உட்கார தலைமை சாமியாராக உட்கார வைக்க வேண்டியது தானே. உன் பொண்ணுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி ஃபாரினுக்கு அனுப்புகிற. அப்போது நீ என்ன ஃப்ராடுத்தனம் பண்ணுற? இது ஃப்ராடுத்தனத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிளாக் மணி யாரோடது? அது ஃபுல்லாக கருப்பு பணம் தான். வாய்ப்பே இல்லைங்கிறீங்களா? எந்த ஆசிரமமாக இருந்தாலும் ஆசிரமத்துக்கு வர டிவோட்டிஸ் வந்து கோடிக்கணக்கெல்லாம் கொடுக்க முடியாது. அவங்கள்ட்ட அவ்வளோ பணமும் கிடையாது. ஆமாம், அவங்களே வந்து பண பிரச்சனையில் மனப்பிரச்சனையில் தான் அங்கே வர ஏதோ ஒரு உண்டியல் மாதிரி போடுவாங்க. 10 ரூபா போடுவாங்க காணிக்கை மாதிரி, மிஞ்சி போனால் ஒரு 50 ரூபா போடுவாங்க. இவ்வளோ கோடிகள் எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக ஏதாவது ஒரு ட்ரக் கார்ட்டலோட மணியாக தான் இருக்கும். இது மட்டும் இல்லை, அது நித்யானந்தவாக இருந்தாலும் சரி, எந்த சாமியாராக இருந்தாலும் சரி, எல்லா சாமியார்களுக்குமே வரக்கூடிய பணம் என்பது அது ஏதோ ஒரு வகையில் இல்லீகலான ஒரு பிஸ்னஸில் அதை பேங்க்கில் போட முடியாத பணம், பேங்க்கில் போய் போட முடியாத ஒரு பணம். இப்போ நான் உங்கள்கிட்ட ₹1 கோடி கொடுக்குறேன், செலவு பண்ணுங்கன்னு கேஷாக கொடுத்துட்றேன், என்ன பண்ண முடியும் உங்களால்? முடிஞ்சளவு செலவு பண்ணலாம். அதான் என்ன செலவு பண்ணுவீங்க? ஒரு பைக் வாங்க முடியுமா? ஒரு பைக் கூட வாங்க முடியாது. ஒரு பைக் வாங்குறீங்க ₹1,00,000, அவன் என்ன பண்ணுவான்? ஷோரூம்காரன் கேஷ் கொடுங்க சார்னு வாங்கிப்பான். ஆமாம், வாங்கிட்டு உங்கள் பேன் நம்பர் கொஞ்சம் ஜெராக்ஸ் கொடுங்கன்னு வாங்கிப்பான். எல்லாத்துலேயும் லிங்க் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ பேன் கார்டு ஜெராக்ஸ் ஒன்று கொடுத்துருங்க, இல்லை ஜெராக்ஸ் ஒன்றும் இல்லை, பேன் கார்டு கொடுங்க, நாங்கள் ஜெராக்ஸ் எடுத்துக்கிறோன்றுவோம். ஆமாம், முடிஞ்சு போச்சா? உடனே ஐடிக்கு போயிடும். ஒரு கார் வாங்க ஆதார் கார்டு லிங்க் பண்ணால் போதுமே, முடிஞ்சு போச்சு. உங்கள் பேன் கார்டு இல்லாமல் ₹50,000 மேலே நீங்கள் பேன் கார்டு இல்லாமல் எங்கேயும் செலவு பண்ண முடியாது. கண்டிப்பாக அப்படி செலவு பண்ணால் இல்லீகலாக தான் செலவு பண்ணலாம், லீகலாக செலவு பண்ண முடியாது. ஒரு வீடு வாங்குறேன், கார் வாங்குறேன் அப்படின்னா பண்ணால் மாட்டிப்பீங்க. அப்போ இவ்வளோ கோடிக்கணக்கான பிளாக் மணியை என்ன பண்ணுறது? இந்த மாதிரி ஒரு ஆசிரமத்தை ஓப்பன் பண்ணி ஆசிரமத்துக்கு வந்த டொனேஷன் அப்படின்னு ஒரு கணக்கை காமிச்சு அதை பேங்க்குக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஓ, பேங்க்கு ஒயிட்டாக மாற்றுறது. ஆமாம், அதுக்கப்புறம் கேட்டால் பக்தர்கள் கொடுத்தாங்க, அவ்வளோதாங்க, இதான் உண்டியல் வச்சுருக்கோம், உண்டியலில் கிடந்தது, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு கொண்டு போய் பேங்க்கில் கட்டிடுவாங்க. ஆனால் உள்ளே போகிற பெண்கள்லாம் வெளியில் வரமாட்டேங்கிறாங்களா அப்படின்னு சொல்கிறாங்களா சார்? இப்போ உள்ளே என்ன தான் நடக்கும்? அவங்கள வேறு ஏதோ ஒரு வகையில் மிரட்டி வச்சுருக்காங்க. அந்தரங்கமாக சில வீடியோக்களோ ஏதோ ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு வெளியே போனேன்னா, வெளியே சொன்னேன்னா இதெல்லாம் வெளியிட்டு ஒன்று அசிங்கப்படுத்துவோம், நார் அடிப்போம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, பெரும்பாலும் செக்ஷுவலி பர்வர்டட் ஆக்டிவிட்டீஸ் பூரா எங்கே நடக்கும்னா இந்த மாதிரி ரிலீஜியஸ் பிளேசஸில் தான் நடக்கும். ஓ, உங்களுக்கு செக்ஷுவலாக பர்வர்டடாக பற்றி யோசிக்கிறதுக்கே டைம் இருக்காது. நீங்கள் காலைல 6 மணிக்கு எழுந்திருப்பீங்க, எந்திரிச்சோடனே அடித்து பிடிச்சி குளிச்சு வாழ்க்கை மாதிரி தான் குளிச்சு கிளம்புனோடனே அதுக்குள்ளே பையனோ பொண்ணு அப்பா நான் ஸ்கூலுக்கு லேட்டாவது பண்ண அவங்க கத்திட்டு இருப்பான். அப்புறம் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஸ்கூலில் கொண்டு போய் விட போனால் அங்கே மிஸ் ஏதாவது கேட்டுகிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் பதில் சொல்லி முடிச்சு ஒரு வழியாக பேகை தூக்கி மாட்டிக்கிட்டு வண்டியை தட்டினீங்கன்னா ஒவ்வொரு சிக்னலாக நின்று வந்து ஆஃபீஸில் வந்து சேர்றதுக்குள்ளேயே ஹான்னு பாதி டயர்டாகிடுவான், பாதி டயர்டாகிடுவீங்க. காலையில் லஞ்சுக்கு போகிறதுக்குள்ளேயே 1000 தலைவலி, அங்கே எடிட்டர் வரலாமாங்க, இங்கே கேமரா வரலாமா, ஷூட் பண்ணால் ரெக்கார்ட் ஆகலாம்பாங்க, கார்டு ஃபார்மேட் ஆகிடுச்சுமாங்க, கெஸ்ட்டு வரலாமாங்க ஒரு பக்கம். அப்படி மண்டையை பிச்சு எல்லாம் முடிச்சு சாயங்காலம் வீட்டுக்கு போனால் சாப்பிட்டோமா படுத்தமா போதுண்டான்னு தான் நமக்கு சிந்தனை இருக்கும். சரியா? சராசரி மனிதனால் இல்லை இதான் போயிட்டுருக்கு. சராசரி மனிதனால் ஒரு 35 வயசுக்கு மேலே 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அவனோட செக்ஷுவல் லைஃப்ன்றதே வீக்லி ஒன்ஸ்ன்றதே பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா அவ்வளோதான் டைம் இருக்கும் ரெண்டு பேருக்குமே, ரெண்டு பேரும் ஃபுல் பிஸியாக இருப்பாங்க. உட்காந்து பேசோட டைம் இருக்காது, பேசுறதுக்கே டைம் இருக்காது. நம்ம வீட்டுக்கு போகிற நேரம் அவங்க தூங்கிடுவாங்க, நம்ம ஆஃபீஸ் வர நேரம் அவங்க வெளில போயிடுவாங்க. ஆமாம், ஸோ அவங்களும் வேலைக்கு போவாங்க, நம்மளும் வேலைக்கு போவோம், எல்லாரும் பிஸியாக இருக்கு. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த செக்ஸை பற்றின சிந்தனைக்கே நேரமே பத்தாது முதல்ல. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, காலைல 6 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க, 9 மணிக்கு உங்கள் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? அவ்வளோதான். நித்யானந்தா ஆசிரமத்தில் ஒரு பொண்ணு தான் பேட்டி கொடுத்தது, 6 மணிக்கு எந்திரிச்சோம், எல்லோரும் ஸ்நானம் பண்ணோம், தியானம் பண்ணோம், அப்புறம் குருஜி வந்தார், பூஜை பண்ணோம், அப்புறம் தோசை சுட்டு கொடுத்தாரு, சாப்பிட்டோம், மணி 9, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, இனிமேல் சாயங்காலம் பூஜை தான். அப்போ சாயங்காலம் வரை உங்களுக்கு என்ன இருக்குது? ஒரு வேலையும் இல்லை. ஆமாம், புரியுதுங்களா? அப்போ காலையிலேருந்து சாயங்காலம் வரை சும்மாவே இருக்கீங்க. இப்போது நல்லா யோசிப்பாங்க, ஒரு சர்ச்சுன்னு எடுத்திங்கன்னா கூட இதே தான். சண்டே ஒரு நாள் மட்டும்தான் காலையில் அவர் எந்திரிக்கணும், காலையிலேருந்து அப்படி ஈவினிங் வரைக்கும் பிஸியாக இருக்கும், மற்ற எல்லா நாளும் ஃப்ரீயாக தான் இருக்கும், ஒரு வேலையும் கிடையாது. சாப்பாட்டுக்கு பணம் வந்துடும், தங்கிறதுக்கு இடம் இருக்குது, பணத்துக்கு பிரச்சனை இல்லை, சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை, செய்யறதுக்கு வேலையும் இல்லை. அப்போ மண்டை என்ன யோசிக்கும்? கிரிமினலாக யோசிக்கும், அடுத்து என்ன தான் யோசிக்கும். அதனால தான் நிறைய நினைக்கலாம் இது மாதிரி தேடி போகிறாங்களா சார்? அதனால தான் பார்த்தீங்கன்னா மத ரீதியான இடங்களில் பூரா இந்த மாதிரி செக்ஷுவலி பர்வர்டட் ஆக்டிவிட்டீஸ் பூரா நடக்கிறதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா அவங்களுக்கு வேலையே கிடையாது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, த ஐடில் மைண்ட் இஸ் த டெவில்ஸ் ஒர்க் ஷாப். சும்மா இருக்கிற மூளை தான் சாத்தானின் உலைக்கூடம். அப்போ தான் வந்து உங்களுக்கு பர்வர்டடாக பல சிந்தனைகள் வரும், பல யோசனைகள் வரும். இதையே அதை பண்ண என்ன, இதை பண்ண என்ன, அவளை இதை கூப்பிட்டா என்ன, இவளை கூப்பிட்டா என்ன. இதில் வந்து என்ன ஆகிடுதுன்னா, பெண்கள் வந்து சில நேரத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டம் வர அவங்க நம்மள்ட்ட செக்ஷுவலாக தான் அட்வான்ஸ் பண்ணுறாங்கன்றதே தெரியாமல் இருந்துருவாங்க. ஓ, இப்போ ஒரு 60 வயசு ஒரு 50 வயசு 55 வயசில் ஒருத்தன் வந்து ஒரு 18 வயசு குழந்தைய பிடிச்சி கட்டி பிடிக்கிறான்னு வைங்க, அந்த குழந்தை என்ன நினைக்கும்? நம்ம அங்கிள் மாதிரி இருக்காரு, அப்படி தாத்தா மாதிரி, தாத்தா மாதிரி அங்கிள் மாதிரி இருக்காருன்னு நினைக்கும். ஆனால் இவன் எந்த மாதிரி சிந்தனையில் இருக்கான்றதே அவங்களுக்கு முதல்ல தெரியாது. இல்லை, அதோடு சேர்த்து ஆன்மீகமும் சேர்ந்துருச்சுன்னா அவ்வளோதான். கடவுள் ஐயோ ஒரு கடவுளை தொட்ட மாதிரி. ஆமாம், அப்படின்றப்ப என்ன ஆகும், அந்த செக்ஷுவல் அட்வான்ஸ் நடக்குதுன்றதே முதல்ல தெரியாது. அதனால தான் ஜக்கி வந்து ஒவ்வொரு பௌர்ணமி பூஜைக்கும் நடிகெல்லாம் கட்டி பிடிக்கிறாரு. எப்படி சார் அப்படியும் இருக்கலாம் இல்ல? உண்மைதானே, நம்ம தான் வீடியோல பாக்குறோம்ல, நம்ம தான் அழகா கட்டி ஆசீர்வாதம் பண்றாரு. இது என்ன ஆசீர்வாதத்துல கையெல்லாம் வைக்கிறாரு, அந்த இதை கட்டி பிடிக்கிறதுன்னா ஆசீர்வாதமா? நம்ம ஊர்ல வந்து நம்ம சொல்லி கொடுக்கறது எப்படி சொல்லி கொடுக்குறோம்னா, அப்பாவா இருந்தா கூட பொம்பளை பிள்ளைங்க ஒரு வயசுக்கு மேல அப்பா கிட்ட அவ்வளவு க்ளோஸா போய் பழக கூடாது. ஆமா, அப்படின்னு தான் நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்குறோம். ஏன்னா ஸ்கூலோட குட் டச் பேட் டச் தான் சொல்லி கொடுக்குறாங்க. குட் டச் பேட் டச்ல சொல்லும் போதே என்ன சொல்லி கொடுக்குறாங்க, பெரும்பாலும் செக்ஷுவல் அபியூஸ் நடக்கிறதே யாரால நடக்குது, நெருங்கிய உறவினர் வட்டத்துல இருக்கக்கூடிய ஆட்களால் தான் நடக்குது, வேற எங்க இருந்தோ யாரெல்லாம் வர்றது. சரியா? அப்ப இங்க வந்து காலையில இருந்து சாயங்காலம் வர உங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை அப்படின்னு சொன்னா அங்க என்ன வேலை செய்வாங்க சொல்லுங்க, என்ன வேலை செஞ்சிருவாங்க? அதான் புரியல, ஒண்ணுமே வேலை கிடையாது. காலையில பூஜை, சாயங்காலம் பூஜை, அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. ஆமா, அப்போ பகல் பூரா சும்மாவே இருக்கும்போது பர்வர்ஷன் தான் வரும். சரி, சும்மா உட்காந்துருக்குமே, என்ன பண்ணலாம், அவனை கூப்பிடு, உட்கார வச்சு பேசிகிட்டு இருப்போம், இல்லை இவனை கூப்பிடு கூப்பிட்டு வச்சு தடவிட்டு இருப்போம் அப்படின்னு தான் அடுத்தால வரும். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த மாதிரி இடங்கள்ல செக்ஷுவல் பர்வர்ஷனோட உள்ள ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பாக இருக்கும். வக்கரமான செக்ஸ் வேலைகள் நடக்குவாங்க. இல்லை ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் ஓப்பனாக வாங்க, விசாரணை பண்ணுங்க, உள்ளே என்ன நடக்குது வாங்க சொல்லாமே, அதிலே தெரிஞ்சிடல சார் மறைமுகம் எதோ நடக்குது, ஏதோ மர்மமான முறையில் எதோ நடக்குது தானே இதாக அர்த்தம். ஆமாம், அப்போது அதுக்கு அதுதான் நான் சொன்னேன், இது வந்து ரிலீஜியஸ் பிளேஸே கிடையாது. ரிலீஜியஸ் பிளேஸ்னால் எல்லாரும் உள்ளே போகலாம் அப்படின்னா தான் அது ரிலீஜியஸ் பிளேஸ். இது கல்ட்டு. கல்ட்டுனா அது, அந்த கல்ட்டுன்றதுக்கு தமிழ் வார்த்தை எனக்கு இப்போவும் யோசிக்கிட்டே இருக்க வரமாட்டேங்குது. அது வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட குழு மட்டும்தான் உள்ளே போக முடியும், வேறு யாரும் உள்ளே போக முடியாது. எல்லா இந்துக்களும் உள்ளே போயிட முடியுமா? வாய்ப்பு இல்லையே. அப்படின்னா அது எப்படி இந்து மதத்தை சம்மந்தப்பட்ட இடமா சொல்ல முடியும்? இவங்க திசை திருப்புறது இதை, இது இந்து மதம் சார்ந்த இடம், அதனால வேணும்னே திமுக அரசாங்கம் இப்படி வேலை செய்யுது. இது திமுக அரசாங்கமே ஒன்றும் சொல்லி, ஹைகோர்ட்லாம் சொன்னாங்க. ஹைகோர்ட் என்ன திமுகவுக்கு சொந்தமா? ஜுடிஷியரி யாருக்குமே கட்டுப்பட்டது கிடையாது. அது ஒரு தனி பாடி, அது அது ஒரு கான்ஸ்டியூஷன் பாடி, இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய தனிப்பட்ட ஒரு பாடி, அது அதுக்கு தனி சுதந்திரம் இருக்கு. அவங்க தான் கேட்குறாங்க, ஸ்டாலின் சொல்லியா கேட்குறாங்க, அதை எப்படி திசை திருப்புறாங்கன்னு பாருங்க. ஈஷா யோக மையத்தை வந்து தனி தீவுமா நடத்துறாரு. எப்படி சார் அவர் வந்து அதை வந்து ஒரு தனி நாடு மாதிரி நடத்துறாரு. ஓ, அப்படிதான் சொல்லணும். உள்ள யாருமே அலோவ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு இடத்த வச்சிருக்கிறீங்கன்னா அப்படி என்ன செய்யறீங்க? உள்ள ஒரு ஃபேக்டரியா இருந்தா கூட மற்றவங்கலாம் அலோவ்டு கிடையாது அப்படின்னு சொன்னா இன்ஸ்பெக்ஷனுக்கு யார் வேணா உள்ள போகலாம். ஆமா, நீங்க இங்க இன்ஸ்பெக்ஷனுக்கு கூட யாரும் உள்ள வர முடியாதுன்னு சொல்றீங்களே அப்படின்னா அப்போ உள்ள என்னதான் நடக்குது? ஒன்றும் இல்லைனாலும் ஒரு காமன் கிச்சன் வச்சிருக்கீங்க. அந்த காமன் கிச்சனை அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கு செக் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. சரியா? அப்போ எப்படி நீங்கள் உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியும்? ஒரு ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டலில் போய் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் போய் செக் பண்ணலாம். அப்போ இங்கே வந்து அது யாரையுமே உள்ளே விட மாட்டேன்னு சொன்னால் நீ உள்ளே ஃப்ராடுத்தனம் பண்ணுறன்றது தான் உண்மை. ரெண்டாவது முக்கியமான விஷயம், மற்ற அந்த போஸ்கோ வழக்கு, மெடிக்கல் ஃப்ராடு, இதெல்லாம் தாண்டி இந்த தகன மேடை எதற்கு, அங்கே என்ன நடந்தது அப்படின்றத காவல்துறை தீவிரமாக விசாரித்து அதன் பின்னணியில் உள்ள மர்மங்களை வெளியே கொண்டு வரணும். அந்த தகன மேடையை இதுவரை எத்தனை முறை பயன்படுத்தினார்கள், அதான் என்னோட கேள்வி. ஆமாம், புரியுதுங்களா? எத்தனை உயிரை இங்கே பலியிட்டு இருக்காங்க அப்படின்றதே நம்ம, அதுதான் கேள்வி. தகன மேடையில் நீ என்ன செய்ய முடியும்? வேற எதுவுமே செய்ய முடியாது, ஒருத்தனை வச்சு எரிக்க தான் முடியும். ஆமாம், அப்போ எத்தனை பேரை வச்சு எரிச்ச? அந்த விஷயத்தை காவல்துறை தீவிரமாக விசாரித்து அந்த உண்மைகளை வெளியே கொண்டு வரணும். ஆனால் இதில் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நடிகைகள்லாம் வந்து ஜக்கிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களா சார்? ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல லட்சம் செலவு பண்ணி போய் ஜக்கிட்ட போய் தெய்வம் மாதிரி கும்பிட்றாங்க. இதுக்கு என்ன காரணம் சார்? ஏங்க அவங்க நடிகர் நடிகைகள்லாம் ஏங்க காசு கொடுத்து போகிறாங்க. அவங்க காசு கொடுத்தீங்கன்னா வருவாங்க. நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா தமன்னா வந்து உங்கள் ஸ்டூடியோவில் நின்று உங்கள் எல்லாருக்கூடையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு போவாங்க. 20 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் நாகடை வச்சுருக்கீங்கன்னா வந்து திறந்து வச்சுட்டு போவாங்க, ஜவுளி கடையை திறந்து வச்சுட்டு போவாங்க. அதே போல் அவங்க காசு கொடுத்து இது மாதிரி சிவராத்திரி இருக்குது, ஒரு கால் ஷீட் கொடுங்க வந்துட்டு போங்கன்னொடனே அவங்க வந்து சாயங்காலம் போல் வந்துட்டு அவங்க சொன்ன மாதிரி ட்ரெஸ் எல்லாம் காஸ்ட்யூம்லாம் போட்டு வந்து எல்லாருக்கும் கையை காமிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அவ்வளோதான். அவங்க ஏன் காசு கொடுத்துட்டு வராங்க? காசு கொடுத்து கூட்டி வரப்பட்டவர்கள் அவங்க. ஓ, பப்ளிசிட்டிக்காண்டி. ஆமாம், வேறு எதுக்கு? நீங்கள் கேட்குறீங்கல்ல, தமிழ்நாடெலாம் வராங்க, அந்த நடிகை வந்தாங்க, இந்த நடிகர் வந்தாங்க, பிரைம் மினிஸ்டரே வந்தார், பிஎம் கேருக்கு இவர் டொனேஷன் கொடுப்பாரு, குடியரசுத் தலைவரே வந்தார் சார். அதாங்க, பிஎம் கேருக்கு டொனேஷன் கொடுப்பாரு, டொனேஷன் கொடுத்தா அவர் வருவார். அதுக்காக மோடி வந்து ஈஷா யோகா மையத்தில் சேர்ந்துட்டாருன்னு அர்த்தமா? கிடையாது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ இவங்க வந்து இந்த ஈஷா யோகா மையம்ன்ற பேரில் வேறு ஏதோ ஒரு பித்தலாட்ட வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தரோட பிளாக் மணியை ஒயிட் ஆக்கிட்டு இருக்காங்க. அந்த ப்ராசஸில் இவர் ஜாலியாக இருக்கார். உங்கள்கிட்ட ஒரு 10 கோடி ரூபா கொடுத்துறேன், தம்பி இதை பத்திரமா வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறேன். சார் அப்போ வந்து நான் ஒரு ஆஃபீஸ் மாதிரி போட்டு வச்சு உட்காந்துக்குவா, இந்த பணத்தை எல்லாம் அங்கே பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்குறேன். சரி வச்சுக்கோன்னு சொல்லி அப்போ மாதம் ஒரு 10,000 ரூபா கொடுத்து ஒரு ஆஃபீஸு, நான் 10 கோடியில் எனக்கு மாதம் 10,000 ரூபா செலவு வந்து பெரிய செலவாக தெரியும் சரியா? ஒரு 10,000 ரூபா வாடகை, ஒரு ஆஃபீஸ் பாய், ஒரு ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், ஒரு 2 ஏசி போட்டுக்கிறேன், மாதம் ஒரு 40,000 ரூபா செலவாகும், பரவாயில்ல தாராளமாக பண்ணிக்க போகணும். இது மாதிரி 1000 கோடி 2000 கோடிக்கு மேலே கொண்டாந்து எவனோ கொடுத்துருப்பான். அதில் இவர் ஒரு 10 கோடி 20 கோடி செலவு பண்ணும்போது அவன் அதை பற்றி பெருசாக எடுத்துக்க மாட்டான். கண்டிப்பாக புரியுதுங்களா? அப்படி தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அது வந்து ஏதோ ஒரு பிளாக் மணி உள்ளே நடமாடுது. அங்கேன்னு இல்லைங்க, எந்த ஆசிரம் எடுத்திங்கனாலும் அதில் பின்னாடி வந்து பிளாக் மணி தான் இருக்கும். அந்த பிளாக் மணியை ஒயிட் ஆக்குற வேலை தான் அங்கே நடந்துகிட்டு இருக்கும். கண்டிப்பாக சார். அந்த பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரமத்தின் பேரில் வேறு சில காலேஜஸ் அது இதுலாம் கேட்டால் ஆரம்பிப்பாங்க. அப்போ எப்படி வரும் அந்த பணம்லாம், இந்த கருப்பெல்லாம் ஒயிட் ஆகி அதுக்கப்புறம் அதுலேருந்து வர்ற வருமானம் ஒயிட்டாக மாறிடும். ஆமாம். அந்த காலேஜ் எல்லாம் நடத்துகிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரமத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு ஆளாக இருப்பாங்க, வேற ஒரு ஆள், வேற ஒரு பேரில் இருப்பாங்க, அப்படி தான் பண்ணுவாங்க. அதுதான் இதில் உள்ள சூட்சமே. இதில் எல்லாத்தையும் தாண்டி மற்ற எல்லா சாமியாரையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஜக்கி பண்ண ஒரு வேலை என்னென்னா இந்த தகன மேடை. இதுவரை இவ்வளோ பப்ளிக்காக எவனும் நான் கொன்று எரிப்பேன்றதுக்கு போகலை. ஜக்கி அந்த லெவலையும் தாண்டி போயிட்டாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப சீரியஸாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பாக சார். ஈஷா மையத்தில் அடுத்த கட்ட நகர்வு என்னென்னு பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி சார். நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ், ஸ்ரீநகர் மற்றும் பாடி.